தான் இளையராஜா முன் பாட பயந்து நடுங்கியதாக பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார். 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள இசைஞானி இளையராஜாவிற்கு பாலிவுட் சார்பில் மும்பையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஷமிதா பட இயக்குனர் ஆர் பால்கி ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவை உற்சாகமாக முன்னின்று நடத்தியவர் பாலிவுட் ஜாம்பவான் அமிதாப் பச்சன். விழாவில் ஷமிதா படத்தில் நடித்த தானுஷ் அக்ஷா ஹசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இளையராஜாவுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரது நண்பர் கமல்ஹாசன், நடிகை ஸ்ரீதேவி, அமிதாப் பச்சனின் மனைவி ஜெயா, அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், தபு, சுருதி ஹாசன், அவரது தாய் சரிகா, அமீர்கானின் மூத்த மனைவி மற்றும் மகள்கள் ஐஸ்வர்யா, தனுஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமிதாப் பச்சன் கூறுகையில், நான் இளையராஜா முன் பாட முயற்சியே செய்வது இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஸ்டுடியோவில் தனியாக அமர்ந்துதான் பாடியுள்ளேன். பா படத்தின் போது ராஜா சாப் முன் பாட வேண்டியிருந்தது. அப்போது எப்படி பயந்தேன் என்பதை என்னால் விவரிக்க முடியாது என்றார்.